ஊர்ல ராமன் பிள்ளை எங்க கேரளால. கேரளாலா? அப்பா சொல்லு, இந்த மாதிரி கொடுக்க கூடாது, நீ தப்பான காரியத்தை செஞ்சிட்ட. ஏன்னா நாம் இந்த வித்தைய உலக உயிர்கள் போற உயிர்விக்கிறதுக்காக நாம் கொண்டு வந்தது, நீ அதை அழிக்கிறது உள்ள தானே செய்யற. இந்த நியமங்கள் எதுங்கிறதும் உனக்கு தெரியல, அப்படின்னு அதுக்கு பூரா காரணத்தை எழுதுறாரு கிட்ட. எல்லாம் எழுதிட்டு நீ என்ன படிச்சிருக்கீங்களா நீங்க? அது இருக்கு, நான் பார்க்குறேன், இருக்க எடுத்து பார்க்குறேன். இங்கே இருக்க இவன்ட்டு இருக்காது, பிரபாகரன் இருக்காது, தேவன்ட்டு இருக்க, நான் அதை பார்க்குறேன். அது சாமியை லெட்டர் எழுதி நீ இந்த மாதிரி பல பேர் கொடுத்துட்டுன்னு காரணம் கொடுக்கணும். இந்த வித்தை எதுக்காக கொண்டு வந்தேன், இந்த வித்தை என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தேன், நேற்று நியமம் இல்லாமல் கொடுத்துட்ட. நியமமாக இப்படி கொடுத்ததுக்கு நீ மீண்டும் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நியம பிரகாரம் சத்திய பாசகத்தோடு கொடு, இல்லைன்னா நீ குரு பிரஷ்ணன், குரு துரோகி அப்படின்னே சொல்கிறாரு. ஆனால் நான் கேள்விப்பட்டதில் அவர் திருப்பி கொடுக்கலை. அதுக்கப்புறம் கேள்விப்பட்டதில் அந்த ராமன் பிள்ளை வந்து ரோட்டில் போகும்போது ஒரு மாடு முட்டி குடல் புறம் ரோட்டில் போய் விழுந்து கிடந்திருக்கு. இந்த ராமன் பிள்ளைன்னு சொல்கிறாருக்கு, அப்பா நீ உபதேசம் கொடுத்துட்ட, ஆனால் நியமங்களை கொடுக்காம குருதட்சணையை வாங்காம, குருதட்சணைனா இந்த மச்ச மாம்சங்கள், குருதட்சணையை வாங்காமல் நீ கொடுத்துட்ட, இது பெரிய குரு துரோகம் நீ செஞ்சுட்ட. அவங்களெல்லாம் கூப்பிட்டு பழையபடியும் அவங்களுக்கு குருதட்சணை, குருதட்சணை இந்த மச்ச மாம்சங்கள், பிடி சிகரெட்டு, பொடி, புகையில இந்த இதுகள் தான், குருதட்சணை வாங்கிட்டு கொடுத்ததுக்கு அவர் கொடுக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ காலப்போக்கில் ரோட்டில் போகும்போது ஒரு மாடு முட்டி குடல் பூரா வெளியே போய் விழுந்து ரோட்டில் விழுந்து செத்து கிழந்து பெரு அப்படி விழுந்துட்டு பாவம், அதில் தீங்கு போச்சுனாலும் பரவாயில்ல, குரு துரோகம்னா அது இன்னும் அந்த ஆத்மாவுடைய. இப்போ இதில் ஒன்று நான் சொல்லி தரட்டுமா, ஒரு மனுஷன் செத்து போகிறது அது சரிதான், செத்து போன பிறகு செத்து போச்சு இது உண்மைதான். இப்போ சத்து போனது என்னன்னா, ஆத்மா வந்து அக்னிஸ்வரமா ஆவியா புகையா போயிட்டு, மூணுவத்துக்கு மூணு தேகம் இருக்கு, ஸ்தூலம் சூக்ஷமம் காரண தேகம்னு சொல்லும். இப்போ இதுல என்ன அனுபவிக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ஒன்று சொல்றேன்னா, இப்போ ஆகாயம் இருக்கு தம்பி, ஆகாயத்துல சூரியன் இருக்கிறான், சந்திரன் இருக்கிறான், இருக்கு இல்லையா? இப்போ சூரியன் பீஸா போனா ஆகாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது, சந்திரன் இல்லைன்னு சொல்ல முடியாது, சந்திரன் பிரகாசிக்காது. சூரியன் பட்டுன்னு பீஸா போயிட்டா சூரியன் கப்புனி இருட்டி போனான், ஆகாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது, சந்திரன் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இதே மாதிரி உள்ள இருக்கிற சூரியன் பிராணன் அவுட் ஆயிட்டு, ஆனால் மனசு இருக்கு. அந்த மனசு எப்படின்னா, அதுக்கு சுய பிரகாசம் கிடையாது. சந்திரன் வந்து எப்படி சூரியனுடைய பிரகாசத்தை உண்டாயிட்டோ, மனசு கொடிய இருள்னு அந்த வேதம் சொல்லுது, கொடிய இருள் ஆயிடுது. ஆனால் நான் அதுலேருந்து இறங்கி வந்தேன், நான் அன்னத்தை வாகனமாக கொண்டு, இப்போ அப்பா சொல்லுவார் அன்னம்னா அசனம், அசுவாக இருக்கப்பட்ட பிராணன், அந்த பிராணிலேருந்து நான் என்ன செஞ்சுக்கிட்டு வரேன், நான் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு வரேன், நான்கிற அகங்காரம் பிரம்மனுக்கு அன்னவாகனம் வருது. அன்னவாகனங்களும் பிராணவாயுல புலன் வழியாக பார்த்து தான் இது இன்னாரு இது இன்னாருன்னு பேதாபேதம் பார்த்து இந்த அடிச்சுட்டு கிடக்கு. இப்போ பிராணனே அவுட் ஆயிட்டுலையா, பிராணன் அவுட்டு, அப்போ நான் மனசுடைய நாபியிலேருந்து வந்திருக்கிறேன். இப்போ பிராணன் அவுட் ஆனே மனசு கொடிய இருட்டாயிடுது. இப்போ நானும் சஞ்சாரம் செஞ்சு வர முடியாது, வாய்வு இல்லை. இப்போ நான் மனசில் போய் கூடிய அந்த கோரமான இருளை நான் தள்ளப்படுறேன், இதுதான் மரணம்னு சொல்லுது பண்டிகை. ஏன்னா தப்பு செஞ்சாலும் தண்டனை அடைவான்னு சொல்லுது மேல் உலகத்தில். இப்போ தண்டனைக்குரிய யாருன்னு வேணும் இல்லையா, ஆள் இல்லை, செத்து போனவன் ஆள் எங்கே இருக்கான், நானே இல்லை போறவன் தண்டனை அடைவன் கேள்வி வரும் இல்லையா. இப்போ தப்பு செஞ்சவன் தண்டனை அடைவான் மேல் உலகத்தில், புகரே எழுதியிருக்காரு, புகர் 7000. அங்கே நான் கூப்பிட்டு விசாரிக்கும் போது பார்த்துருக்கேன்டா, அத்தனை வரை இவங்களை ஆழ்வார சொல்றார், 12 ஆழ்வார்களை. ஒவ்வொரு புலம் விஷ்ணு அவதாரம் தான், ஒவ்வொரு விஷ்ணு அவதாரம், 108 திவ்ய ஸ்தலங்களில் பிரபஞ்சத்தில் நாந்தங்காரு ராமேஸ்வரம் நாம்ங்கிறாரு. திருச்சியில் ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன, திருச்சி ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் நாம்ங்கிறாரு, யாருங்க போகர், திருப்பதி நாம்ங்கிறாரு, 108 திவ்ய காசி விஸ்வநாதன் நாந்தம்ங்காரு, 108 திவ்ய ஸ்தலத்தில் நான் ஈஸ்வர விஷ்ணு வடிவத்தில் நின்றவன் நாந்தம்னு போகர் எழுதி வச்சிருக்காரு. அந்த போகர் வைகுண்டத்துக்கு போகிறாரு, வைகுண்டத்தில் அவர் சடத்தோடு நிறைய சுற்றிட்டார் தம்பி, வைகுண்டத்துக்கும் போகிறாரு. வைகுண்டத்தில் போகும்போது அந்த சித்தர் முனி பரவநாச்சியாரை பார்க்காரு, யாரும் முனிவர்கள் நிறைய இருக்கிறாங்க பார்க்காரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு, அவர் எழுதியிருக்காரு, அவரை பார்த்த போகிறதா தெரியும். ஒரு பக்கம் ரொம்ப கத்துறாங்க, அலறாங்க, அவங்க யாருன்னு போய் பார்த்தா அவங்க 12 ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்களும் தாங்க முடியாத சிக்கியர் கடந்து அங்கே கத்துறான். இங்கே கோயிலில் விஷ்ணு சேத்திரத்தை வச்சு 12 ஆழ்வார்களுக்கும் பூஜை செஞ்சுட்டு இங்கே இருக்கிறான். போகிற 7000 என்ன சொல்கிறாங்க, 12 பேரும் செய்ய முடியாத துன்பத்தில் எதுக்குன்னு கேட்காரு. இவங்களுக்கு ஏன் இப்போ பயங்கரமான தண்டனை, தூராதி தூர சிவனை, தூராதி தூரம், ஆரியந்தமில்லாத பொருளை தோசன் சொன்னதால் வந்து விளைந்ததடா கர்ம வினைகள், சிவனை எவ்வளோ
அவ்வளவு கீழ்த்தனமா எழுதணுமோ அவ்வளவு கீழ்த்தனமா 12 தான் எழுதிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கேரளால ஒருவர் என்கிட்ட ஒரு கதை சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, அது வைணவ நாடு, அவங்களுக்கு விஷ்ணு தேவர் ஒன்றும் தெரியாது இல்லையா. அவர் ஒரு கதை சொன்னார் அங்க வச்சு. என்ன கதை சொன்னார் தெரியுமா? பிரம்மனை முருகன் சிறையில் அடைச்சிட்டான். எதுக்கு அடைச்சானா, சிருஷ்டிக்கு தான் தெரியுது, சிருஷ்டியை ஒன்றா காப்பாற்ற தெரியல. அதனால பிரம்மனை சிறையில் அடைச்சிட்டானா. இந்த சிறையில் இந்த சிறையில் அடைச்ச உடனே பார்வதியும் பரமசிவமும் கைலாசத்திலிருந்து பதறி அடிச்சு கங்கையில் தண்ணி எடுத்துட்டு ஓடியாந்தாங்களாம். ஓடியாந்து பிரம்மனை கும்பிட்டு, என்னை மன்னிச்சிருங்க, என் பிள்ளைய மன்னிச்சிருங்கன்னு கும்பிட்டு பிரம்மன் தலையில் தண்ணி ஊற்றி அந்த கால்வழி தண்ணியை பிடிச்சாங்களாம் பார்வதியும் பரமசிவனும். இப்படி கதை எழுதி வச்சாரு, என்ன பண்ணுவ? பார்வதி யாரு? பார்வதி யாரு? பார்வதி நல்லானா, அப்போ குண்டலினி விஸ்வ ஜனனின்னு சொன்னோம். அப்போ குண்டலினி சக்தி, அது விதை. அந்த விதையில உண்டான விருட்சம் தான் மகாவிஷ்ணுவில் உண்டான இந்த உலகம். அது விதை யாருன்னா அவளுடைய அதான் குண்டலினி விஸ்வ ஜனனி. குண்டலினிலிருந்து இந்த விஸ்வங்கிற உலகம் உண்டாந்து உண்டாகுது. அவள் யாராக வரனா, சிவனோட சேர்ந்து விதையாக இருக்கிறான். அந்த ஜீவன்கிற விதையில உண்டான மரம் தானே இந்த விருட்சம். என்ன சொல்லுது? அவள் வந்து பிரம்மங்காலம் கழி குடிச்சது. இப்படி கதை எழுதுனா பிற அங்கே போட்டு துடிச்சாங்கடாங்காரு. தூராவி தூர சிவனி தோசன் சொன்னார்கள் வந்து விளைந்ததடா கர்மவினை. 12 ஆழ்வார்கள் அந்த கிடந்து கத்திட்டு கிடக்கிறான், தண்டனை தாங்க முடியாமல் அவர் எழுதிட்டு. இங்கே இஷ்டப்படியெல்லாம் தம்பி கதைகளை காவியங்களை பேசி படித்து பெரியவங்க என்ன சொன்னாங்க புரியாமல், சிவ யாருன்னு தெரியாமல், சக்தி யாருன்னு. சக்தி மாய இல்லையா? மாய சக்தி சிவம் வந்து பிரம்மம் இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் கொண்டு தானே இந்த அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உள்ளது. இதுக்கு இந்த பொருள் பிரி கரெக்டாக வரும். அகரங்கிற முதல் எழுத்து வந்து அச்சரம். அந்த அச்சரத்தில் இருந்து தான் அப்போ சித்தவத்தை படி ஆகாயமாகி அதில் பிரம்மம் மாயின்னு ரெண்டும் உண்டாது. அதாவது அகர முதல எழுத்தெல்லாம், முதல் எழுத்து அகரம், அது எல்லாம். எல்லாம்னா ஆதியந்தம் இல்லாத. அகர முதல எழுத்தெல்லாம் எழுத்துன்னு சொல்லுவோம், எழுத்தெல்லாம்னு ஆதியந்தம் இல்லாதது அச்சரம். அதுலேருந்து பிரம்மம் மாயின்னு ரெண்டு உண்டாகுது ஆதி பகவன். இதுலேருந்து உலகம் உண்டாது. அப்போ அந்த இரண்டுலேருந்து தான் உலகம் உண்டாச்சும் பாரு. அகர முதல எழுத்தெல்லாம் அது அச்சரத்துலேருந்து ஆதி பகவன் ரெண்டு வரு, அது யாரா பிரம்ம மாயம் உண்டாகி இந்த ரெண்டு வருதுலேருந்து ஒன்று உண்டாகுது உலகம். இது அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகம். அந்த ரெண்டுலேருந்து ஒன்று உண்டாகுது. பிரபஞ்சத்தை படைக்கிறது ஈஸ்வரன் ஈஸ்வரியும் தான், அதுலேருந்து கீழே கொண்டு வராங்க. ஆனால் இவன் இப்படி கண்டபோடிலாம் கதை எழுதி வச்சு இந்த சமயங்களை படிச்சு ஆறு சமயங்களை இந்த வளர்க்குறா அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சுவாசம் மேலே ஏற ஏற வளர்க்குறா சந்திரன் ஆகிடும், சுவாசம் கீழே இறங்க இறங்க தேய்ப்புற. இது ரெண்டும் தெரியாம சோதிட எப்படி பாக்குறது? வைத்திய தரப்பு இந்த வளர்க்குற இத ஆத்மாவை அறிஞ்சவனுக்கு தான் இந்த உண்மை தெரியும் பாரு. ஆத்மாவை அறிஞ்சவனுக்கு இந்த உண்மை தெரியும் பாரு. ஏன்னா நம்ம சுவாசம் மேல ஏற ஏற வளர்க்குறையாகி பூரண சந்திரன் ஆயிடுறான். சுவாசம் கீழே இறங்க இறங்க தேய்ப்புற ஆயிடுது இல்லையா? இப்போ சில இடத்துல நீங்க சொல்றது ஓகே, ஆனால் சில இடத்துல சில குழந்தைங்கள் நான் ஃபோன் பெறவில்லை, அவனு இருந்தா இவனு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லி அது எப்படின்னா நிறைய செய்தி நான் கேட்டுக்காரு. அது அது எப்படின்னா நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்திகளை போய் நேரடியாக முனிவர்கள் வந்து ஒரு மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்போ துவாரகர் போகர்லாம் வசிஷ்டர் வந்து ஒரு அவருடைய குலம் கலைக்கணுங்கிறதுக்காக வேதத்தை புறம் மாற்றி எழுதிட்டா இருப்பாங்க போகர் துவாரகர்லாம். அதனால் அந்த காலமும் முடிஞ்சு போச்சு. இப்போ தான் இன்னும் கொஞ்சம் காலம் தான் அவ்வளோ பிற அதெல்லாம் முடிஞ்சு போகிறாங்க. அப்போ அப்படி பார்த்து எழுதி வச்சுக்கும் போதே இந்த பிறவிகள்லாம் வருது. ஏன்னா பெருமை நம்பரை வந்தேன்னா சில காரியங்களை செய்வதற்காக அவர் வழிகாட்டுறாரு. அப்போ யார் மூலம் தலைக்குன்னா ஒரு பிராமண ஆதிக்கங்கள் குறியிட்டு போவோம். அதுக்காக சுத்த மறுபடி உண்டு. நீ புண்ணியனாக இருக்கணும், ராஜாவாக இருக்கணும், நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும் அப்படின்னு வசதி படைத்தவங்களும் அவங்க கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு இப்படியெல்லாம் ஒரு வேலை செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. பெரிய பெரிய வசதி படைத்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா சாப்பாடு, அல்லது அவங்களுக்கு இடம் சாப்பாடு,
நீ அடுத்த பிரிவில் புண்ணியம் செஞ்சிடும் தர்மம் செய்யணும் அப்பத்தான் நீ பெரிய ராஜாவை பிறக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம் எழுதி வச்சு பெரிய பெரிய பணக்காரன் கோடீஸ்வரம் போகிறா இவங்களை கோடீஸ்வரன் ஆகிட்டு இப்படி தான் தெரிஞ்சுக்கான் இதை தான் சித்தர்கள் பண்டிக்கிறாங்க அதாவது மூணு உலகத்தையும் மைக்கிட்டா இருந்துறாங்க வசிஷ்டம் பெரிய ஆளு வசிஷ்டம் ஆரம்பத்தில் வந்தவர் இல்லையா மூணு உலகம் தேவலோகம் இவர் கண்ட்ரோல தான் இருக்கு தேவலோகத்திலயும் வரி இருக்காரு அங்கேயும் எழுதியிருக்காரா இவருடைய சாஸ்திரத்தை மூணு உலகத்துக்கு கொண்டு வராரு தேவலோகம் மனுஷலோகம் பிதர்லோகம் எல்லாம் இவருடைய காரியத்தை அதுல புற எழுதி காட்டுறாரு தேவலோகம்லாம் இப்பதான் மனுஷலோகம் இப்பதான் பிதர்லோகம் இப்படின்னு கொண்டு வராரு இதை வந்து சித்தர்கள் கண்டிக்கிறாங்க அதாவது மயக்கி போட்டார் அவர் குணம் அவர் குணம் தலைக்கணும்னு ஆனால் அது அது இந்த காலத்தில் அழிஞ்சு போகிறார் இப்போ வர்ற காலம் அவங்களுக்கு அழிவு காண காலம் முடிஞ்சு போச்சு அந்த சாபக்கேடு முடிஞ்சு போச்சு அது சாம்பசிவருக்கும் வஜிஷ்டருக்கும் உள்ள ஒரு இது இருக்கு அந்த சாம்பசிவ யாருன்னா அப்பா தான் அந்த காலத்தில் அப்பா வந்து அமைதியாக இருக்க வேண்டிய காலம் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா வேதங்களை பூரா இவருடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாரு